ஐடியாஸ் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சோ அதனால புதுசா வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஹேர் பேக் வந்துட்டு போட போறேன் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க ஸோ ஹேர் கேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா அண்ட் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேக் வந்துட்டு போடலாம் தான் இருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக் மாஸ்க் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஹேர் பேக் போடுறோம்னு ஆயிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு எதாவது ட்ரை பண்ணலாம் தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோகோனட் வச்சுட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி போட போறோம் இந்த கோகனட் ஹேர் பேக் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருப்பேன் அப்புறம் வந்துட்டு மறந்துருப்பேன்

முக்காவசி தேங்காய் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன் சோ அதுவே தான் வந்துச்சு சோ இதுல ஹாஃப் தேங்காய் வந்துட்டு இருந்தாலே வந்துட்டு போதும் சோ அத வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி நல்லா போட்டு அந்த தண்ணி ஊத்தி எடுத்திங்கன்னா நல்லா அதில் இருக்கு மில்க் எல்லாமே வந்துட்டு வந்துடும் சோ இந்த மில்க் தான் நமக்கு இப்ப தேவைப்படும் கோகனட்ல நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்னஸும் இருக்கும் இல்லையா ஸோ ஆயில் அந்த மாய்ச்சரும் வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் கொஞ்சம் நல்லா மாயிஸ்டர் வந்துட்டு கொடுக்கும் ஸோ அதனால இன்கேஸ் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ நானுமே இன்னைக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால தான் நான் இது வந்துட்டு சூஸ் பண்ணிருவேன் அண்ட் கோகோனட் மில்க் வந்துட்டு நிறையவே வந்துருந்துச்சு ஸோ அதை பாதி வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு இன்னும் நான் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் பாதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டேக்காக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த மில்கில் வந்து பார்த்திங்கனா கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு இருக்குல்ல ஸோ அதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் அது உங்ககிட்ட இது ரெண்டில் எதுவும் ஒன்று தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஒரு ஃப்ரிஜினஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காக இந்த ரெண்டு ஆயில்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆயில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் தட் இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன் பிகாஸ் அது வாட்டர் கன்சிஸ்டன்சில இருக்குது கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அண்ட் இப்போ டேரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ டேங்கிள்ஸ் உரிமை நம்ம ஹேர் மாஸ்க் போட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நிறைய வந்துட்டு ஃப்ளோ ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க்கு போட்டனால தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்துட்டு ஹேர் டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் என்னோட ஹேருக்கு பேர்ஸ்னலி அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால் இப்போ ரீசன் டேஸாக நான் நல்லெண்ணெய் தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் ஸோ இது வந்துட்டு லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஹேர் மாஸ்க்குலேயே வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அண்ட் இப்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஹேர் மாஸ்க் தட் இஸ் ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு வாட்டர் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கிறனால கரெக்டாக நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றினால ஈஸியாகவே வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒழுகீட்டு வரும் கீழே தண்ணி அந்த தலைக்கு குளிச்சா நம்ம கீழே தண்ணி ஒழுகிழி அந்த மாதிரி வந்துட்டு ஒழுகிட்டு வரும் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அது வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹேரில் வந்துட்டு செட் ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு இப்படி பண்ணம்போது தான் ஹேரில் ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டே ஆகிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னதான் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி க்ளீனாக நம்ம வந்துட்டு நீட்டாக ஹேர் மாஸ்க் போடலாம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வாட்டர் இப்படியாவது ஸ்ப்ரே பண்ணி மற்ற இடத்துல எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு ஸோ இதை நான் வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கணும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கீழே ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நான் ஒரு ஒன் ஹவராவது வச்சுருந்துருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் மில்க் வந்துட்டு பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஃபேஸ் பேக் வந்துட்டு போடலான்ட்டு இருந்தேன் ஸோ அந்த கோகனட் மில்க்கில் வந்து பார்த்திங்கனா இந்த முல்தானி மெட்டீரியல் இல்லையா ஸோ இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி நான் ரெகுலராக வந்துட்டு தான் ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த கோகோனட் மில்க்கில் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இந்த கோகோனட்ல வந்துட்டு இந்த ஆயில்னஸ் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு போட்டால் பிம்பிள்ஸ் வந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே தான் நான் போட்டுட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் மீன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரையும் வந்துட்டு நல்லா இந்த ஈவினிங் சன் செட்டில் வந்துட்டு காய வச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஃபேஸ் பேக் ஒரு டென் மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கே தெரியும் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஷ் பண்றோம் இல்லையா ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோகோனட்ல இருக்க அந்த ஆயில்னஸ் வந்துட்டு ஃபேஸ்லயே வந்துட்டு அப்படியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சோ அதனால ஆஃப்டரும் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன் பிகாஸ் அந்த ஆயில்னஸும் இருக்கு சப்போஸ் நல்லாவே கிளாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு அதை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பட் இப்பயும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தான் இருக்கு சோ உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இன்னைக்குதான் நான் வந்துட்டு யூஸும் பண்ணிருந்தேன் அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்கோடைய ரிசல்ட்டு ஸோ ஹேர் நல்லாவே வந்துட்டு காஞ்சிருச்சு அண்ட் இப்போவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஹேர் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் என்னோடய ஹேர் நல்லா வந்துட்டு வேவியாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயிட் அண்ட் வேவியாக இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஹேர் வெட்டாக இருக்கும்போது ஹேர் சீரம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கே வந்துட்டு இவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு நல்லா இருக்குது ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க ஹேரோட மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து தரும் ஸோ என்னோடது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃப்ரிஜினஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வேவியான ஹேர் ஸோ இதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நல்லா வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு ஹேரில் நம்ம இதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு ரெகுலராக ட்ரை பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் லைக் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணால் ஸோ இன்னுமே வந்துட்டு பெட்டரான ஹேர் வந்துட்டு நமக்கு இருக்கும் அண்ட் ஃப்ரிஸ் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு அண்ட் டேங்கில்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணம்போது ஈஸியாகவே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு அதோட ஃப்ரிஸினஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகி அந்த ஹேர் ஃபால் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் செய்வோம் போது வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா வந்துட்டு ஹேர் ஃபால் இல்லை ஸோ நார்மலை விட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோலா இருக்கும் எனக்கு பர்சனலி அது வந்துட்டு ஃபீல் ஆச்சு அண்ட் ஸ்கேல்ப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லைக் இதுல இருக்க அந்த மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப வந்துட்டு ட்ரை ஆக்காம இருக்கு சோ இதனாலேயே இச்சிங்னஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வந்துட்டு கம்மியாகும் இந்த கோனட் ஆயிலை விட இந்த கோகனட் மில்க் வந்து பார்த்திங்கனா ரொம்ப நல்லா எஃபெக்டிவா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஸ்கால்ப்ளியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹேர் ஃபால் இஷ்யூ எல்லாமே நல்லாவே கம்மியாகும் ஸோ எனக்கு பர்சனலி நல்லாவே ஃபர்ஸ்ட் டேலேயே நல்லா ரிசல்ட் இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கு அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான ஃபீல் இருக்கு ஸோ எப்பவுமே இருக்குது அந்த பேபியான ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டான ஃபீல் இருக்கு ஸோ மோர் ஓவர் வந்துட்டு ஹேர் பேக் ரொம்பவே நல்லா இருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதோட ப்ராசஸ் தான் கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி இல்லை பட் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர்ட்வைஸ் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஸோ டேமேஜ் டு ஃபிரிஸி ஹேர் அண்ட் ஆல்சோ ஸ்கின் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் ஹேருக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதே வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ மறக்காம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்டே டூட் பாய்